ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளிக்கர்ஸ் ஜஸ்ட் அன் இனோவேஷன் இன் எவால்யூவேஷன், அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ் தான் கிளிக்கர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் பயன்படுத்தின அந்த டிவைஸ், அந்த காஸ்ட்லி டிவைஸுடைய அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வகையில் நம்ம செயல்பட வைக்க போகிறது தான் இந்த கார்ட்ஸ். ஐ எம் ஓப்பனிங் ப்ரௌசர், ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கூகுளில் பிளிக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். PLICKERS கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ வி ஆர் கெட்டிங் தி ரிசல்ட். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் Plickers.com அப்படின்றத நம்ம பார்க்க போகிற வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நம்ம பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டைம் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹியர் வி ஹாவ் சைன் அப் பட்டன் இருக்குது. ஒருவேளை ஏற்கனவே நமக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, வி கேன் ஜஸ்ட் கிவ் சைனின் இந்த இப்போ ஃபஸ்ட் வில் சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்றப்ப என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இட்ஸ் லீட் டு த சைன் அப் பேஜ். அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, யூ கேன் சிம்ப்ளி பை கிளிக்கிங் ஹியர், தட் இஸ் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் மூலயமா போகலாம். இல்லை அது வேண்டாம், எனக்கு வேறு தனியாக ஒரு மெயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ கேன் கிவ் டைப் யுவர் நேம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் இமெயில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் ஆகிடும். எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால, ஸோ ஐ வில் கோ ஃபார் சைனிங். ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு சைன்இன் பண்ண பிறகு நமக்கு இது மாதிரி கிடச்சிடும். ஸோ இது ஹோம் பேஜ். இதில் ஓப்பன் ஆன பிறகு நமக்கு இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, தட் இஸ் ஆஃப்டர் அவர் நேம், நீங்கள் என்ன நேம் கொடுத்து பண்ணுறீங்களோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நேம் டிஸ்பிளே ஆகும். அதன் பக்கத்தில் ஹெல்ப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல நமக்கு கெட் பிளிக்கர்ஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், அங்கே ஒரு ஸ்க்ரால் டவுன் கிடைக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு இது அந்த பிளிக்கர்ஸ் கார்ட்ஸ் உடைய அடுத்த ஒரு பேஜ், இன்னொரு டேபில் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கார்ட்ஸ் நிறைய விதத்தில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் சைஸில் ஒரு 40 கார்ட்ஸ் இருக்கும், ஒரு ஷீட்டுக்கு ரெண்டு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஒரு 63 இருக்குது, தென் லார்ஜ் ஃபாண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் லேமினேட்டட் கார்ட்ஸ் கூட இப்போ அமேசானில் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணுறப்ப வி கேன் கோ ஃபார் தீஸ் த்ரீ. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப எனக்கு ஸ்டாண்டர்ட் கார்டு போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பை கிளிக்கிங் திஸ் இன்னொரு டேப்பில் PDF ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நமக்கு ஷீட்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு பேஜில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு கியூஆர் கோடு அங்கே இருக்கும். ஸோ லைக் தட் வி வில் கெட். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ இருக்கக்கூடிய மேலேயே இருக்கும் இந்த பட்டன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான இடத்துல நம்ம என்ன பண்ணி எந்த இடத்துல வேணுமோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பிரிண்ட் போட்டு ஜஸ்ட் வில் கெட் ரெடி டு யூஸ் த பிளிக்கர்ஸ் கார்ட். அடுத்து செகண்ட் ஸ்டெப் இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பக்கத்தில், எடிட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில். அதுக்கு கீழே ஆட் கிளாஸ், இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் ஏற்கனவே டெமோக்காகவும் ட்ரைனிங் பர்பஸ்க்காகவும் ஏற்கனவே நான் இதை கிளாஸஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் த ஃபஸ்ட் டைம் யூஸர், நீங்கள் ஆட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆட் கிளாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நம்மளுடைய கிளாஸுக்கு நேம், ஸோ நம்ம எத்தனை கிளாஸஸ் வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நான் இப்போ 7th B அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கிளாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இங்கே கீழே கிளாஸஸில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் கொடுத்த இங்கே 7th B அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண 7th B அப்படின்ற கிளாஸ் இங்கே ஆட் ஆகிடுச்சு. 7th B-ஐ நான் கிளிக் பண்ண உடனே அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப், வி ஹாவ் டு ஆட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்டர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா, டைப்பும் பண்ண முடியும், இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ இல்லை வேறு ஆர்டரில் அட்டண்டன்ஸ் ஸ்பேஸ் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். ஸ்ப்ரெட் ஷீட்ஸ்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். இல்லை அருண் அப்படின்ற ஸ்டூடெண்ட் இருக்கிறான் அப்படின்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் இஃப் ஐ கிவ் என்டர். அடுத்து செகண்ட் ஸ்டூடெண்ட் ஆகாஷ், தேர்ட் பாஸ்கர் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்க போகிறோம்.
நீங்கள் டைப் பண்ணுறது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நீங்கள் அடுத்த இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அருண், நம்பர் 2 ஆகாஷ், நம்பர் 3 பாஸ்கர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆஸ் பி என்டர் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் டிஸ்பிளே லைக் தட். இதை கொடுத்த பிறகு நம்ம டன் அப்படின்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் க்வெஸ்சன்ஸ் டு த லைப்ரரி. இப்போ இந்த இடத்துல நியூ செட் அப்படின்ட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி யுவர் லைப்ரரி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னென்ன க்வெஸ்சன்ஸில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டும். ஃபஸ்ட் டைம் யூசர் அப்படின்றப்ப இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும். அப்போ புதுசாக ஒரு செட் நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நியூ செட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். உதாரணமாக இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் வாட் இஸ் சிபியு அப்படின்ற க்வெஸ்சன் இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே இந்த இடத்துல ஆன்சரை டைப் பண்ணிக்கிறேன். லைக் தட் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போனாவே மோர் கரெக்டுன்றிருக்கு. இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ற ரைட்ன்றதுனால இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சாய்ஸஸை வேணுனா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் ஷஃபிள். க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைட்லேயே இன்சர்ட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை இன்சர்ட் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இமேஜ் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணமாக டெஸ்க்டாப்பில் ஒரு இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் இதை நான் கொடுக்குறேன் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறப்ப, ஸோ க்வெஸ்சன் பக்கத்தில் அதனுடைய இமேஜ், தென் ஆப்ஷன்ஸ், இதெல்லாமே நம்ம செட்டரைட் பண்ணணும். இது ஃபஸ்ட் க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் கூட பண்ணிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றப்ப நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ பிபிடி மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடில் ஒரு க்வெஸ்சன், 4 ஆப்ஷன்ஸ், இமேஜஸ் வேணும் அப்படின்னா வி கேன் ஆட் தட் ஆல்சோ. இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸை நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸை நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு லைப்ரரியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் அங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ லைப்ரரியில் இப்போ நம்ம கொடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்திருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸை நம்ம எந்த கிளாஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ்க்கு நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப வி கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். இது வரைக்கும் நம்ம பண்ணதை ஒரு தடவை ரிகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு plickers.com அப்படின்ற வெப்சைட் போனோம். அதிலிருந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு பிறகு இந்த plickers card இதை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு அதில் ஆட் கிளாஸ், நம்ம எந்த கிளாஸஸ்லாம் வேணுமோ அந்த கிளாஸஸ் நம்ம ஆட் பண்ணோம். யூ கேன் ஆட் மெனி கிளாஸஸ். அதுக்கு அடுத்தது அசைன் கார்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேமை கரெக்டான ஆர்டரில் கொடுத்தோம். அப்படி ஆர்டரில் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த கார்டு அசைன் ஆச்சு. அண்ட் தென் கடைசியாக நம்ம இப்போ பார்த்தது ஆட் க்வெஸ்சன்ஸ் டு த லைப்ரரி. நிறைய க்வெஸ்சன்ஸை நம்ம லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த plickers card, இந்த plickers card என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் போட்டு டியூரபிலிட்டிக்காக லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் பார்க்கலாம் எல்லா கார்னர்லேயும் நம்பர் போட்டிருக்கு. ஸோ 1 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 1 இங்கே இருக்குது. இப்போ வேறு கார்டு எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கு இல்லைங்களா. சரி, இந்த நம்பர் வந்து எதுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண பிறகும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் அசைன் பண்ணியிருக்கோம். கார்டை நம்ம அசைன் பண்ணபடி தான் கொடுக்கும். இது நம்பர் 1. ரெண்டாவது நீங்கள் இதில் பார்க்கலாம் ஏபிசிடி அப்படின்னு போட்டு எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கையில் அந்தந்த கார்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கார்டு இருக்க போது அதில் நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆன்சர் ஒருவேளை ஏவா இருந்து அப்படி ஏவா இருந்தால் ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் தே வில் ஷோ லைக் தட். ஒருவேளை ஆன்சர் வந்து பியாக இருந்துச்சு அப்படின்னா பி வந்து மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கார்டை டில்ட் பண்ணிவிட்டு they will hold like this and show இது B. அப்போ எதுக்கு எந்த ஆன்சரோ அந்த ஆன்சருக்குரிய இந்த ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்றது தெரிகிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இப்படி இந்த மாதிரி கார்டு பிடிச்சிட்டு நமக்கு காட்டுவாங்க. நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய plickers அப்ளிகேஷன் மூலிமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேன் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் ஸோ plickers plickers அப்படின்னு டைப் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் நமக்கு ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட், ஒரு ஒயிட் டிக் நமக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த plickers ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கு கீழே பாருங்கள் ரீசெண்டாக நம்ம என்ன க்வெஸ்சன்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கோம், எதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டும். அதுக்கு பக்கத்தில்
லைப்ரரி. நம்ம எங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் எல்லாமே. நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்த அதே விஷயங்கள் இங்கேயும் இருக்கும். ஸோ லைப்ரரி, ரீசெண்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், கிளாஸஸ், இதெல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த கார்டை கொடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கார்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த நம்பர் கார்டு வந்து அசைன் பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரியும். அதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணோம். ஸோ அதன்படி மட்டும்தான் நம்ம அந்த கார்டை அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ இது ஹோம் பேஜ். இதில் இருக்கக்கூடிய நான் லைப்ரரி எடுத்து போகிறேன். லைப்ரரியில் இன்றைக்கி நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தான் நம்ம டெமோ யூஸ் பண்ணோம். இதை என்ன எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஆட் டு க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆட் டு க்யூ கொடுக்குறோம். எந்த கிளாஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, செவன்த் பி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ செவன்த் பி அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்குது மறுபடியும். ஸோ ஆட் டு க்யூன்றத மறுபடியும் டேப் டு கன்ஃபார்ம் இருக்கு. அதை இன்னொரு தடவை டேப் பண்ணி, இதை டேப் பண்ணி முடிச்ச உடனே கீழே நீங்கள் ப்ளே நவ் அப்படின்னு ஒரு பட்டன் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளே நவ் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணோன்னே எந்த கிளாஸ்க்கு நம்ம இதை எந்த கொஷினை ப்ளே பண்ண போகிறோம். உதாரணமாக ஒரே கொஷினை நீங்கள் செவன்த் ஏ, செவன்த் பி, இல்லை அதுவே நைன்த் ஏக்கு, நீங்கள் நைன்த்துலேயே நாலு செக்ஷன் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நாலுத்துக்கும் ஒரே கொஷின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷினை நான் வந்து செவன்த் பி நம்ம டெமோ க்ரியேட் பண்ண கிளாஸ்க்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செவன்த் பி நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி முடித்த உடனே அங்கே நீங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ இட்ஸ் கெட்டிங் ரெடி. இப்போ லைவே வந்துடுச்சு, மேலே லைவ்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் இங்கே செவன்த் பி அப்படின்ட்டுருக்கு. இந்த கிளாஸுக்கு இந்த கொஷின் அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணோம், நாலு ஆப்ஷனோடு இருக்குது. சரி, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் மூலயமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆன்சரை நம்ம எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். கீழே கேமரா பட்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது ரவுண்டாக. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னுடைய கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஒவ்வொரு ஆன்சராக கொண்டு போய் நான் வைக்கிறேன். நீங்கள் அந்த டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். என்னுடைய கிளாஸில் மூணு பேர் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஆகாஷ், அருண், பாஸ்கர், மூணு பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு கார்டாக கொண்டு போகிறேன். இப்போ ஆகாஷ் வந்து ஒரு ஆன்சர் வந்து ஏன்னு இப்படி காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ கிட்ட கொண்டு போன உடனே அருண் அப்படின்ற நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அருண் வந்து ரெட் கலர் டாட் ஒன்று காட்டுது. ஸோ இவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து 1-3 அப்படின்னு நாங்கள் ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு போகிறேன். அடுத்த ஒரு ஆன்சர் இவருது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 மாறிடுச்சு. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவருடைய கார்டை காட்டுறாரு. ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ மீதி ரெண்டு பேர் ரெட் காமிச்சது, இப்போ க்ரீன் ஆயிருக்கு. ஸோ 3-3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண பிறகு நமக்கு அடுத்த இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடச்சிரும். ஸோ இதில் சென்ட்ரல் ப்ரொசீடிங் யூனிட் அப்படின்னு ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்போ ஆவரேஜாக 33% இது இந்த குவெஸ்சனுக்கு வந்து ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். கீழே ஷோ கரெக்ட் இருக்குது, ஷோ கிராஃப் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட், டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், இதை வந்து நீங்களே என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கொஷினும் நம்ம என்ன பண்ண முடியும், இது அடுத்த கொஷின். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஷினும் நம்ம அப்படியே ஸ்க்ரா தள்ளி விட்டுட்டே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெஸ்பான்ஸை வித்தின் ஒரு 15 seconds ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சருமே ரொம்ப குயிக்காக நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும் இந்த பிளிக்கர்ஸ் அப்ளிகேஷன் மூலமா. ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. லைவ் வியூவில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் ஷீட்டை நம்ம அப்படியே எடுக்க முடியும். உதாரணமாக இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ரீசன்ட் லைப்ரரி ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கிளாஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்கோர் ஷீட். ஸ்கோர் ஷீட்டுன்னு கிளிக் பண்ண உடனே இன்னொரு டேபில் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த கிளாஸுக்கு ஸ்கோர் ஷீட், அதாவது கிரேட் ஷீட் வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டில் வேணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செவன்த் பி அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷனுக்கு 10% யார் ஆன்சர் பண்ணியிருக்கா, செகண்ட் கொஷனுக்கு யார் ஆன்சர் பண்ணியிருக்கா, ஸோ கிளாஸ் ஆவரேஜ் என்ன அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். இதில் நீங்கள் கீழே பார்க்கலாம், மேலே வந்து இங்கே டே, வீக், மந்த் அப்படின்ட்டு இருக்குது. இது மூணு மட்டும்தான் இப்போதைக்கு ஃப்ரீ. மீதி 90 days இந்த கஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும் அப்படின்னா அது ப்ரோ வெர்ஷன். ஸோ இது மாதிரி நமக்கு எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிஎஸ்பி, அதாவது எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது செவன்த் பியில் இந்த தேதியில் வச்சுருக்கோம், கார்டு நம்பரை என்ன அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஸ்கோர் எத்தனை பர்சன்டேஜ், கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயமும்
இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் நம்ம ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். ஸோ இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமிடியட் ஃபீட்பேக் நமக்கு கிடச்சிருது. அட் த சேம் டைம் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குயிக் ஸ்பேன் ஆஃப் டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணி இந்த பிளிக்கர்ஸ் அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்கேன் பண்ணி ஈஸியாக செய்ய வைக்க முடியும்.